ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நாங்களும் சதீசாமி ஃபேமிலியும் உங்கள் எல்லாரையும் பார்க்க சென்னைக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஒரே மழை வர மாதிரி இருந்தது. நாங்கள் கூட நினச்சோம் எப்படி நாளைக்கு மக்கள்லாம் நம்மளை வந்து பார்ப்பாங்கன்னு. அந்த ஒரு யோசனையிலேயே நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். வீடியோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஒரு இடத்துல லஞ்சுக்கு நிப்பாட்டினோம். அப்போ நாங்கள் வேனுக்கு முன்னாடி நின்று நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா மழை வேஞ்சிக்கிட்டே இருந்தது. அடாத மழையிலும் விடாது மக்களை பார்க்க, பக்தர்களை பார்க்க நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். வேலூர் தாண்டி நாங்கள் ஒரு கடையில் டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டினோம். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான மழை பிடிச்சிக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னையை நெருங்க நெருங்க ரொம்ப மழையாகவே இருந்துச்சு. அந்த மழையோடையே நாங்களும் திருவேற்காடு வந்துட்டோம். திருவேற்காடு வந்து நாங்கள் சேர்ந்தப்போ மணி 10 ஆயிடுச்சு. 26/7/2023 காலையில 9 மணிக்கு சதீசாமி ஃபேமிலியும் நாங்களும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே காலையில 6 மணிலேருந்து நிறைய பக்தர்கள் கோவிலில் எங்களுக்காக காத்திருந்தாங்க. நாங்கள் வந்ததும் எங்ககிட்ட சந்தோஷமா எல்லாரும் பேசினாங்க. நாங்கள் கோவிலுக்குள்ள போய் கருமாரி அம்மனை தரிசித்தோம். அப்போ சதீசாமி அம்மனுக்கு புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம், தேங்காய், பழம் எல்லாம் தட்டில் வச்சு அம்மனுக்கு கொடுத்தாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு நாங்கள் வெளியில வந்தோம். வெளியில வந்ததும் சதீசாமி கிட்ட நிறைய பக்தர்கள் வந்து சூழ்ந்துகிட்டு அவங்கவுங்க வேண்டுதல்களை எல்லாம் சொன்னாங்க. சதீசாமி எல்லாரும் லைன்ல நின்னு வாங்க, உங்க எல்லாருக்கும் பச்சை பயிர் பிரசாதம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்காக எல்லாரும் லைன்ல வந்து நின்று அவர்கிட்ட பச்சை பயிர் பிரசாதம் வாங்கிக்கிட்டாங்க. அப்போ பச்சை பயிர் வாங்கும் போது அவங்கவுங்க வேண்டுதலை சதீசாமி கிட்ட சொல்லி சேலம் சமயபுரம் மாரியம்மன் கிட்ட நீங்களும் வேண்டிக்கங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. வந்திருந்த பக்தர்களோட வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு சதீசாமி எல்லாருக்கும் பச்சை பயிர் பிரசாதம் கொடுத்தாங்க. என்ன ஊரில் இருக்காங்க அவங்க? சரிம்மா, இது வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சு கொரியில் அனுப்பிச்சி விடுங்க. சரி, சரிங்களா? சாப்பிடல, 3 அமாவாசை வரணும். ஒரு அமாவாசை விட்டாலும் கணக்கு இல்லை. தொடர்ந்து 3 அமாவாசை எல்லாராலையும் வர முடியாதுன்னு சொல்ல மொத்தம் 3 அமாவாசை சாப்பிடணும். எங்கேருந்து போகிறீங்க? எங்கே சாப்பிடுங்க? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? கூடிய விரைவில் அடுத்த ஆடிக்குள்ளே நீங்கள் தருவோம் அம்மா தக்க வைப்பாங்க நம்பிக்கூடாது. சரி, சரிம்மா. இந்த மாதம் வரலான்னு இருந்தேன். அசோகத்தில் வச்சுருங்க, அம்மா சோழத்தில் கட்டி வேண்டிக்கிறேன். மறுபடி அம்மா நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நான் வரேன். நான் அந்த இடத்துக்கு நான் பாப்பா வந்து கூட்டிகிட்டு வரேன். நான் அவர் அந்த பொண்ணு கையில் கொடுத்துருமா? கணவர் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து கணவர் பார்த்து சாப்பிடுங்க. சரிங்களா? நீங்கள் சாப்பிடுங்க, ஆலயத்துக்கு வாங்க. கணவன் மணி இருவரும் சாப்பிடுங்க. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? சரிம்மா, வாங்க. கண்டிப்பாக வாங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. கூடிய ஒரு அம்மன் நல்லது கருவை தக்க வைப்பாங்க. சரிங்களா? அம்மா, சரிங்க. நம்ம கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இன்னும் வந்தது இல்லையா? இப்போ உங்களுக்காக வாங்குறீங்களா? ரெண்டு பேரும் வேண்டி சாப்பிடுங்க. கூடிய ஒரு அம்மன் நல்லது கருவை தக்க வைப்பாங்க. சரிம்மா. மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயம் கட்டி வச்சு முடிஞ்சு செலத்து மகமாகி எனக்கு கூடியவர்களை மணமாலை அமைச்சு கொடுன்னு வீட்டிலேயே வேண்டி வைங்க. நல்லது ஒரு மணமாலையை அம்மா அமைச்சு தருவாங்க. இது ஒன்று சாப்பிடுங்க. சரிப்பா, எங்கேருந்து போகிறீங்க? ரெண்டு பேர் வேண்டி சாப்பிடுங்க. அடுத்த ஆடிக்குள்ளேயாவது அம்மா நல்ல ஒரு கருவை தக்க வைப்பாங்க. நான் அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயமாக அம்மா உங்களுக்காக வாதாடி கருத்தக்க வைப்பாங்க. அவ்வளோதான்.
அது மட்டும் இல்லாம அவர் கொண்டு வந்திருந்த அட்சய பாத்திரத்துல பக்தர்கள் தங்களால முடிந்த காணிக்கைய அதுல கொடுத்தாங்க. சதீசாமி எதுக்கு அட்சய பாத்திரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சேலம் சமயபுரம் மாரியம்மன் கிட்ட அவர் வேண்டுதல் வச்சிருந்தாரு. என்ன வேண்டுதல்னு கேட்டீங்கன்னா, திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில்லையும் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவில்லையும் அட்சய பாத்திரத்துல தர்மம் வாங்கி வெங்கலத்தேர் செய்யறதுக்காக இந்த ரெண்டு கோவில்லையும் வேண்டிக்கிட்டாரு. அதுக்காக தான் நாங்க இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம். கண்ணு, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் அற்புதம் தாம்மா, இது அம்மாவோட மகிமை தான். பாப்பாவுக்கு வந்து இது குழந்தை நிற்கிறதுன்றது கஷ்டம்னு சொல்லும் பொழுது நான் அது யூடியூப்பில் பார்த்து தான் அம்மாண்ட வந்தேன். பச்சை பேர் பிரசாதம் தான் அன்றைக்கி எங்களால் சாப்பிட முடிஞ்சது. அது சாப்பிட்டு மறுநாளே எங்களுக்கு அது என்னன்னு தெரியல. டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா பாசிட்டிவ்னு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. அடுத்து நன்றி செலுத்தணுன்ட்டு அவங்க அவளை அஞ்சாம் மாதம் நான் கூட்டிகிட்டு வந்தேன் சென்னையிலேருந்து. நாங்கள் தர்மபுரிக்கு வந்து சேலம் அவங்க கோயில் அந்த அம்மா கோயிலில் வந்து ஐயாண்டு சதீஷ் ஐயாவை பார்த்துட்டு நாங்கள் நன்றி செலுத்திட்டு இருக்கோம். இப்போ அம்மாவும் சதீஷ் ஐயாவும் வந்திருக்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து வந்து டாக்டர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நான் போய் அம்மாவையும் சாமியும் பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து. ஓகே, சந்தோஷம் கண்ணு. நல்லபடியாக தீர்க்க ஆயுஷா, நல்ல எந்த உடல் ஆரோக்கியத்தோடு சுகப்பிரசவம் ஆகணும்னு நான் அந்த அம்மன் கிட்டே வேண்டிக்கிறேன் கண்ணு. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு, பேபி பிறந்தவொடனே. கண்டிப்பாக பண்ணுறோம்மா. ரொம்ப சந்தோஷங்க கண்ணு, உங்களையெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சப்ஸ்கிரைபர்கள்லாம் என்னை பார்த்தோன்னே அம்மா அம்மானுட்டு என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல், உங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அமாவாசையில் எப்போ வரணும், பௌர்ணமி எப்போ வரணும், என்னென்ன கோவிலில் நடக்குது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக போடுறீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. உங்கள் சேனல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நிறைய பேர் எங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல், அங்கே வந்தவங்க எல்லாம் ஒரு ரூபா நாணயம் தாங்க முடிஞ்சு வீட்டில் வச்சிருந்ததை எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து, அம்மா நீங்கள் வந்து எனக்காக நீங்கள் இந்த உதவியை செய்யுங்க, சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இதை நீங்கள் எங்களுக்காக கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர் எழுதி சில பேர் கொடுத்தாங்க. பேர் எழுதாதவங்க எங்ககிட்ட பேர் கொடுத்து எங்களை ஃபோனில் பதிவு பண்ணிக்க சொன்னாங்க. எல்லாரோட வேண்டுதல்களுடைய அந்த காணிக்கைகள் எல்லாத்தையுமே நான் வாங்கி பத்திரமாக வச்சுருக்கேன். அதை வந்து நான் பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் சேலம் போவோம். அதாவது நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு தான் நாங்கள் சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போவோம். அன்னைக்கு உங்க வேண்டுதல்கள் வச்ச எல்லா காணிக்கைகளையும் நான் வந்து அங்க கட்டிடுவேன். கட்டிட்டு உங்களுக்கு உங்க பேரெல்லாம் நான் படிக்கிறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்க வந்திருந்த ஒரு சப்ஸ்கிரைபர் அம்மனுக்கு ஜடை பின்னி மணியாலையே அலங்காரம் பண்ணி குஞ்சம் வச்சு எங்கிட்ட ஒரு ஜடையை கொடுத்தாங்க. அதை வந்து சதிசாமி கிட்ட கொடுத்து அம்மனுக்கு அலங்காரம் செய்ய சொல்லி சொன்னாங்க. நான் அவர்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி அதை நான் வாங்கி வச்சிருக்கேன். நான் அதை சதிசாமி கிட்ட பௌர்ணமி அன்னைக்கு நாங்க கோவிலுக்கு போகும்போது கொடுத்துடுவேன். நிறைய சப்ஸ்கிரைபர்கள் எங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க, கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சக்கரை பொங்கல் நிறைய கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்க. அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு கண்ணு, சக்கரை பொங்கல் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல், ஒரு சகோதரி போன அமாவாசைக்கு சேலம் சமயபுரம் கோவில் வந்தப்ப எனக்கு கை நிறைய வளையல் போட்டு அழகு பார்த்தாங்க. இந்த தடவை அவங்க திருவேற்காடு கோவிலில் எனக்கு தலை நிறைய பூ வச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல், எங்கள் பையன் லோகேஷை என் பையன் சொல்லி உரிமையோட அவனு கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க உங்க எல்லாரையும் சந்திச்சு பேசிட்டு திருவேற்காடு கோவில்ல இருந்து கிளம்பிட்டோம். அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் தமிழ் நம்மள வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி அன்போட கேட்டு எங்களையும் சதீசாமியையும் கூப்பிட்டு போனாங்க. நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம். அவர் வந்து நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல அம்மனை வேண்டி குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. அவங்க வைஃப் இப்ப கன்சீவா இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலியும் அவங்களும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வர்றவங்க. அவங்களும் பார்த்துட்டு நீங்க எங்க வீட்டுக்கும் வரணும்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. அவங்களையும் நாங்க பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்க மாங்காடுக்கு கிளம்பிட்டோம். நாம இப்ப மாங்காடு எதுக்கு போறோம்னா, ட்வின்ஸ் சிஸ்டர் ரெண்டு பேரு பெரியபாளையத்துல இருக்கிற பவானி அம்மன் மாதிரியே தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோயில் அமைச்சு பவானி அம்மனை அதுல பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி இருக்காங்க. அதை பாக்கிறதுக்காக நம்மள கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து போனோம். Thank you.
அங்க போன உடனே சதிசாமி பவானி அம்மனுக்கு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் எல்லாமே வச்சு தட்டில் வச்சு கொடுத்தாங்க. அவங்க பூஜை பண்ணாங்க. நாங்கள் எல்லாரும் அம்மனை தரிசித்தோம். அவங்க நீங்கள் இங்கே தான் மதிய விருந்து சாப்பிட்ணும்னு சொல்லி எங்களை அன்போடு கேட்டுக்கிட்டாங்க. நாங்களும் அவங்க வீட்டில் மதிய விருந்து சாப்பிட்டோம். கல்பனா கண்ணு, விருந்து சூப்பராக இருந்துச்சுப்பா, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக சமைச்சிருந்தீங்க. தேங்க்யூ கண்ணு. நாங்கள் எல்லாரும் மதிய விருந்து சாப்பிட்டுட்டு நேராக பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். நாங்க கோவிலுக்கு இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க இருந்த பூக்காரங்கள்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல இருந்து வந்திருக்கோம்னே ஆசையா எங்களுக்கு பூவை கொடுத்து நீங்க வச்சுக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க பவானி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே கோவிலுக்குள்ள இருந்த பக்தர்கள் எல்லாம் ஆசையா சதிசாமி கோவிலுக்கு வர வர அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட ஆசையா பேசிக்கிட்டே கோவிலுக்குள்ள வந்தாங்க. ஹாய் கா. நீங்க தான் அனுப்பிச்சீங்களா? அம்மா எங்க காணோம்? அம்மா வந்துட்டு இருக்காங்க, பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, பாருங்க அங்க வீடியோ லைன் வந்துருமா? தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா? அதில் ஆரோக்கிய பக்கம் தீர்த்தாசனம் இப்போ உள்ள பார்த்துட்டு வெளியே வர வேண்டிய இடம் இருக்குதானே, அப்போ அங்கே வந்துடுறோம், பார்த்துட்டு வந்துடுறோம். அங்கே போனால் 6 மணிக்கு தான் நடத்தரப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சதிசாமி கொண்டு வந்திருந்த பச்சை பயிரை எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தார். பெரியபாளையத்திலையும் அங்கே வந்திருந்த பக்தர்கள் எல்லாரும் சதிசாமி கிட்ட தன்னோட வேண்டுதல்கள் எல்லாம் சொல்லி சேலம் சமயபுரம் மாரியம்மன் கிட்ட அவரையும் வேண்டிக்க சொல்லி அவர்கிட்ட பச்சை பயிர் பிரசாதம் வாங்கிக்கிட்டாங்க. அவரும் அங்கே வந்திருந்த பக்தர்கள்ட்ட அவர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் பொறுமையாக கேட்டு பச்சை பயிர் பிரசாதம் கொடுத்தாரு. அங்கே வந்திருந்த நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாமே என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. என் கூட நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க 1 ரூபாய் காயின் முடிஞ்சு என்கிட்ட நிறைய பேர் கொடுத்து அம்மா சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இதை நீங்கள் கட்டிடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் கண்ணு, அதை வந்து நான் பௌர்ணமி அன்னைக்கு போவேங்கன்னு அன்னைக்கு நான் கட்டிடுறேன், அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட அம்மா உங்கள் வீடியோஸ் மூலமா சக்தி வாய்ந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அம்மனை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் நிறைய வீடியோஸ் நிறைய போடுறீங்க, உங்களால் நிறைய பேர் குழந்தை வரத்துக்காக அம்மன் கிட்ட வேண்டி அது நிறைவேறி இருக்கு, அதனால நீங்க நிறைய வீடியோஸ் போடுமான்னு சொல்லியிருக்கீங்க கண்ணு. நிறைய வீடியோஸ் நாங்க போடுவோம் கண்ணு, அப்பப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வரும். நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரியும் கண்ணு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து எனக்கு வளையலும் மஞ்சள் கிழங்கு குங்குமம் வச்சு கொடுத்தாங்க. நானும் அதை ஆசையா வாங்கிக்கிட்டேன். உங்க அன்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி கண்ணு. சாமி, திருவேற்காட்டிலையும் இங்கே நம்ம பெரியபாளையத்துலேயும் மக்கள் நிறைய வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இந்த பச்சை பயிர் பிரசாதம் வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க, இந்த பச்சை பயிர் பிரசாதத்தை வாங்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திருவேற்காட்டிலையும் சரி, இங்கே பவானி அம்மன் திருக்கோவிலில் பெரியபாளையத்துலேயும் சரி, அவ்வளோ பக்தர்கள் நம்பிக்கையோடு இந்த சேலத்து மகமாயிக்கு மடிகட்டிய பச்சை பயிர் பிரசாதத்தை வேண்டி சாப்பிட்ருக்காங்க. இவ்வளவு ஆர்வத்தோட நம்பிக்கையோட வந்து சாப்பிட்ருக்காங்க.
நான் அவங்களுக்காக இந்த மகமாய்கிட்டையும் இந்த பவானி அம்மா கிட்டையும் கருமாரி அம்மா கிட்டையும் வேண்டிக்கிறேன், எல்லா தெய்வங்களும் நம்பிக்கையோடு வந்து வாங்கி பிரசாதம் சாப்பிட்டு அத்துணை தம்பதிகளுக்கும் உடனுக்குடனே எல்லா சக்தியுமாக ஒன்றிருந்து குழந்தை பெயரை ஈரெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற 10 கோடி பெருமக்களாகி நீங்களும் பச்சை பெயர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அத்துணை தம்பதிகளுக்கும் கும்பப்படையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கின்ற அத்துணை தம்பதிகளுக்கும் உடனுக்குடனாகவே இந்த சேலத்து மகாமாரி குழந்தை பெயரை ஈரெடுத்து கொடுக்கணும். இந்த பெரியபாளையம் சன்னதியில் தற்சமயம் நின்றுகிட்டு இருக்கேன். இந்த ஆலயத்திலும் எத்தனையோ தம்பதிகள் வந்து பச்சை பெயர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க. உங்களுக்காக திருவேற்காடு அம்மாக்கிட்டையும் வேண்டிட்டு வந்திருக்கேன். இப்போது பெரியபாளையத்தில் பவானி அம்மனை தரிசனம் செய்ய போகிறேன். அந்தம்மாங்கிட்டையும் உங்களுக்காக மடியேந்தி பிச்சை கேட்டுக்கிறேன். நிச்சயமாக எல்லா தம்பதிகளுக்கும் இல்லங்காமல் குழந்தை பேர் அம்மா ஈரெடுத்து தருவாங்க. ஓம் சக்தி பராசம். இப்போ 6 மணிக்கு நட திறந்தாச்சின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் பவானி அம்மனை தரிசிக்க கோவிலுக்குள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளே போனதுமே அம்மன் சூப்பராக அலங்காரத்தோடு உட்கார்ந்துருந்தாங்க. நாங்கள் எல்லாமே பார்த்தோம். அப்போது சதீசாமி இந்த கோவில்லையும் அம்மனுக்கு புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் எல்லாம் தட்டு வரிசையில் வச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் வாங்கி அம்மன் அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே நாங்கள் வெளியில் வந்தோம். வெளியே வந்தோடனே பிரகாரத்தில் சதீசாமியோட ஒய்ஃப் வந்திருந்த எல்லாருக்கும் வளையல் மஞ்சள் குங்குமம் இதை வச்சு கொடுத்தாங்க. சந்தோஷமாக எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவிலையும் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலையும் வந்திருந்த உங்க எல்லாருக்காகவும் நாங்க நல்லா வேண்டிக்கிட்டோம். நாங்க இப்ப சேலத்துக்கு கிளம்பிட்டோம். எங்களை பார்க்க வந்திருந்த எல்லா பக்தர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சதீசாமி ஃபேமிலி சார்பாகவும் ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சார்பாகவும் நாங்கள் எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே பாய். வீடியோ பார்க்குற எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கறதோடு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க.